वेलकम टू टीएनजीओ साइंस போன வீடியோல கூட நம்ம ஆர்கேன் ஃபார்மேஷன்ஸ்லாம் வந்து தமிழ்நாட்டில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத பார்த்தோம். இந்த வீடியோவில் கூட நம்ம புரோட்டிரோசோயிக் இயானில் என்னென்ன மாதிரி ஃபார்மேஷன்ஸ்லாம் தமிழ்நாட்டில் இருந்துச்சு அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சார்னகைட் குரூப். சார்னகைட் அப்படின்றது ஒரு மெட்டமார்ஃபிக் ராக்கு, கிரானோலைட் ஃபேசிஸ் வரையும் போன ராக். இது வந்து நம்ம பல்லாவரத்தில் தம்பரம் பக்கத்தில் இருக்குது, பல்லாவரம் ப்ளஸ் திருச்சுளம் அதுவும் பக்கத்தில் தான் இருக்குது, ப்ளஸ் ஆலந்தூர் பக்கத்தில் தான் சென்ட் தாமஸ் மவுண்ட் இருக்குது. இந்த மூணு ஏரியாவில் எல்லாம் வந்து அதிகமாக சார்னகைட் தான் இருக்குது. ஸோ இங்கே தான் வந்து தாமஸ் ஹோலாண்ட் அப்படின்றவர் 1900 கண்டுபிடிக்கிறாரு. கண்டுபிடிச்சதுக்கப்புறமா என்ன பேர் வைக்கலாம் அப்படின்ட்டு பார்த்துட்டு இருக்கும்போது கல்கத்தாவை நிறுவனது வந்து ஜாப் சார்னக்கு. அவரோட கலரை வந்து இந்த ராக்கால் ஆனது அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டு அவர் வந்து ஜாப் சார்னக்கோட நினைவாக வந்து சார்னகைட் அப்படின்ற பேரை வச்சுட்டார். ஸோ இந்த ராக் வந்து பல்லாவரம் ப்ளஸ் திருச்சுளம் சென்னாபஸ் மவுண்ட்லாம் வந்து வேர்ல்ட் வைட் ஃபேமஸ்ஸு. இன்னும் வந்து நம்ம சார்னகைட் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நார்மலாக கேட்டிங்கன்னா சார்னகைட் அப்படின்னாலே ஒரு ஹைபஸ்டீன் பியரிங் மெல்டமார்ஃபிக் ராக் அப்படின்ட்டு தான் சொல்லுவாங்க. ஓகே, இன்னும் வந்து சார்னகைட் எங்கெங்கெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீஸ் அப்படின்றது ஒரு மெட்டமார்ஃபிக் ராக்கு. நீஸ் இருக்க எல்லா இடத்துலையுமே வந்து இருக்குது. ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா நீலகிரி மலையிலையும் ப்ளஸ் பழனி மலை ரெண்டுமே வந்து வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் தமிழ்நாட்டில் தான் இருக்குது. ஸோ இங்கே வந்து மெயினாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கிரானைட். ஸோ கிரானைட் அப்படின்றது ஒரு அசிடிக் ப்ளூட்டானிக் இக்னியஸ் ராக்கு. இது வந்து நம்மளுக்கு ரெண்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க, பிளாக் கிரானைட் ப்ளஸ் கலர்டு கிரானைட்டு. பட் பிளாக் கிரானைட் அப்படின்றது டோலிரைட்டோட ஒரு கமர்ஷியல் நேம் தான். இது வந்து பிளாக் கிரானைட்டுன்னு கிடையாது, டோலிரைட் தான். டோலிரைட் நம்மளுக்கு தெரியும், டோலிரைட் வந்து என்னென்ன மினரல்ஸ் நாங்கள் டோலிரைட்டில் இருக்குன்னா, பிளாஜோக்ளேஸ் வந்து பட்டப்பட்டியாக வந்து பைராக்சின் மேலே இருக்கும், ஆகைட்டு மேலே பிளாஜோக்ளேஸ் வந்து பட்டப்பட்டியாக இருக்கும். அதை நம்ம ஒரு டெக்ஸ்சர் சொல்லுவோம், ஓஃபிடிக் டெக்ஸ்சர். நல்லா ஃபேமஸான டோலிரைட் அப்படின்னா ஓஃபிடிக் டெக்ஸ்சர் தான் சொல்லுவாங்க. ஸோ பிளாக் கிரானைட்ன்றது கிரானைட் கிடையாது, டோலிரைட்டோட ஒரு கமர்ஷியல் நேம் தான். விற்பனைக்காக வந்து கருப்பு கலராக இருக்கிறதுனால பிளாக் கிரானைட்டு, பிளாக் கிரானைட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது டோலிரைட் வந்து எங்கெங்கே இருக்குது அப்படின்னா, காஞ்சிபுரம், வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், ஈரோடு மாவட்டங்களில் இருக்கிறதா சொல்கிறாங்க. ப்ளஸ் கிரானைட் வந்து கலர் கலராக வந்து மதுரை, தருமபுரி, கிருஷ்ணகிரி, விருதுநகர், புதுக்கோட்டை அந்த மாவட்டங்கள்லாம் இருக்கிறதா சொல்லிட்டாங்க. ஸோ கிரானைட் நம்மளுக்கு எப்பவுமே தெரியும், வீட்டுக்கு வந்து உபயோகப்படுத்துகிற ஒரு பொருள் தான். ஸோ பில்டிங் கட்டுறதுக்கு ப்ளஸ் ஸ்லாப் மேக்கிங் அப்படின்லாம் வந்து பயன்படுத்துவாங்க. அடுத்து வந்து மெக்மாடைட் காம்ப்ளெக்ஸு. மெக்மாடைட் அப்படின்னா அதுவும் ஒரு மெட்டமார்ஃபிக் மெக்மாடைட் அப்படின்னாலே ஒரு மிக்ஸ்டு ராக்குன்னு சொல்லுவாங்க. இக்னியஸ் ஸ்ட்ரக்சரும் இருக்கும் ப்ளஸ் மெட்டமார்ஃபிக் ஸ்ட்ரக்சரும் இருக்கும். அது வந்து கிரேட்டர் தென் 800 டிகிரி செல்சியஸ் வரையும் போய் பார்த்த ராக் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு மேலே வந்து மெக்மாடைட் போயிடுச்சுன்னா பார்ஷியல் மெல்ட்டிங்னால கம்ப்ளீட் மெல்ட்டாகவே ஆகிடும், திருப்பி வந்து இக்னியஸ் ராக்கை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக. ஸோ அதுவும் வந்து கிரானைட் ஃபேசிஸ் வரையும் போன ராக். அது வந்து தமிழ்நாட்டில் டைக்கு, டைக்னா நம்மளுக்கு தெரியும் வெர்டிக்கலாக இருக்கும், சில்லுனா வந்து ஹரிசாண்டலாக இருக்கும், இல்லை செடிமெண்டி லேயர்ஸ்குள்ளே போகிற மாதிரி ஹரிசாண்டலாக இருக்கும் சில் அப்படின்னா. ப்ளஸ் அல்ட்ராமேஃபிக் பாடிஸு அண்டு கார்பனைடைட் காம்ப்ளெக்ஸாகவும் நம்மளுக்கு வந்து கிடைக்குது. இந்த கார்பனடைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு இக்னியஸ் ஷாலோ டு வால்கானிக் ராக் தான். கிரேட்டர் தென் 20% வந்து அதில் வந்து கார்பனேட் மினரல்ஸ் தான் வந்து இருக்கும். ஸோ டை கன்சில்ஸ் ஆஃப் மெக்மாடைட்ஸ் அக்கர் இன் செஞ்சி அண்ட் கால்டு செஞ்சி மெக்மாடைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. செஞ்சி மலையில் கூட வந்து மெக்மாடைட்ஸ் இருக்குது. ப்ளஸ் அன்னைமலை ஹில் ரேஞ்சஸ், வெஸ்டர்ன் காட்ஸு, திருநெல்வேலி, கிருஷ்ணகிரி, தருமபுரியிலலாம் வந்து மெக்மாடைட்ஸ் வந்து இருக்குது. ப்ளஸ் அல்ட்ராமாஃபிக் பாடிஸ் ஆஃப் மெக்மாடைட் காம்ப்ளெக்ஸ்லாம் வந்து டியூனைட், பெரிடோடைட், பைராக்சினைட் எல்லாமே வந்து மெக்மாடைட் காம்ப்ளெக்ஸில் வந்து இருக்குது. ப்ளஸ் மேக்னடைட் வெயின்ஸும் வந்து சாக்கில்ஸில் வந்து போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ மேக்னசைட் அப்படின்றது ஒரு கார்பனேட் மினரல் தான், MgCO3. அதே மாதிரி நம்ம கார்பனோடைட்டும் அவங்க வந்து சஜஸ்ட் பண்ணுறதுனால, ஸோ கார்பனடைட்டும் ஒரு கார்பனேட் மினரல் தான். ஸோ மெக்னீஷியம் அயான்ஸ்லாம் வந்து கார்பனேட் அயான்ஸ் கூட சேர்ந்து தான் வந்து மேக்னசைட் வந்து மினரல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ அதே மாதிரி வந்து டியூனைட்டு ஆகட்டும், பெரிடோடைட் ஆகட்டும், பைராக்சினைட் ஆகட்டும் எல்லாமே வந்து ஒரு அல்ட்ராமேஃபிக் இக்னியஸ் ராக் தான். டியூனைட் அப்படின்னா கம்ப்ளீட்லி ஒலிவின் தான் இருக்கும். பெரிடோடைட் நம்மளுக்கு தெரியும், ஹார்ஸ்பகைட்டு, எலர்ஜோலைட், அதெல்லாம் அந்த ராக் டைப்ஸ்லாம் இருக்கிறது தான். இன்னொன்று பார்க்க வேண்டியது, சாக்கில்ஸ் ஆஃப் சேலமில் வந்து இன்னும் வந்து மேக்னசைட் மைன்ஸ் வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதுவும் நம்ம வந்து இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க வேண்டியது. அடுத்து நம்ம வந்து அல்ட்ராமேஃபிக் ஃபார்மேஷன்ஸ்லேயே இன்னும் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, மொயூர், ஆத்தூர், பவானி, இதுக்கு வந்து நம்ம தனி வீடியோவே போடலாம். பாலக்காட் காவேரி ரீஜனில் வந்து கேப்ரோ அனார்த்தசைட் காம்ப்ளெக்ஸ். அனார்த்தசைட் நம்ம என்ன சொன்ன மாதிரி அல்ட்ராமேஃபிக்
ராக் தான் அது. ப்ளஸ் அல்ட்ராமேஃபிக் பாடிஸ் மோஸ்ட்லி மேடு டியூனைட் பெட்ரோடைட், அதான் இது மூணுமே அல்ட்ராமேஃபிக் தானே. ஸோ லார்ஜஸ்ட் அல்ட்ராமேஃபிக் பாடி இந்த ஸ்டேட் வந்து இது ரொம்ப முக்கியமானது. என்ன நம்ம இதில் கூட நம்ம கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லார்ஜஸ்ட்டாக தமிழ்நாட்டில் என்ன அல்ட்ராமேஃபிக் பாடி இல்லை அவுட் கிராப் இருக்குது அப்படின்னா சாக்கில்ஸ் ஆஃப் சேலம் தான். சாக்கில்ஸ் ஆஃப் சேலம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் மேலே மேக்மாடைட் காம்ப்ளெக்ஸில், அதில் தான் வந்து மேக்னசைட் வெயின்ஸ் வந்து போயிட்டுருக்கு. ப்ளஸ் மேக்னசைட்டு எக்ஸ்ப்ளோரேஷனும் அதில் போயிட்டுருக்கு. ப்ளஸ் மைனிங்கும் அதில் வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ அங்கே தான் வந்து இருக்கிறதுலே தமிழ்நாட்டிலே லார்ஜஸ்ட்டு அல்ட்ராமேஃபிக் அவுட் கிராப் வந்து இருக்கிறதா சொல்கிறாங்க. அதில் வந்து மேக்னசைட் இருக்கிறதா சொல்கிறாங்க. ப்ளஸ் அதை தவிர வந்து கஞ்சனூர் அல்ட்ராமேஃபிக் காம்ப்ளெக்ஸ் வந்து இருக்குது, அது தர்மபுரி டிஸ்ட்ரிக்டில். அது வந்து கிரசன் ஷேப்பில் இருக்கான். ப்ளஸ் பெரிடோடைட் வந்து அதோட மேஜர் ராக் டைப்பாக இருக்கான். ப்ளஸ் பெரிடோடைட் இல்லாமல் பைராக்சினைட் செர்பன்டினைட்ஸ் அட்டேஸ்ட் இந்த காம்ப்ளெக்ஸ். செர்பன்டினைட் அப்படின்னா ஒரு மெட்டமார்ஃபிக் ராக்கு, செர்பன்டீன் அப்படின்றது ஒரு மினரல். அடுத்து வந்து இந்த கஞ்சனூர் அல்ட்ராமேஃபிக் காம்ப்ளெக்ஸோட இன்னொன்று வந்து சிராப்பள்ளி அல்ட்ராமேஃபிக் காம்ப்ளெக்ஸ், அதுவும் வந்து செர்பன்டினைஸ்டு டியூனைட் தான் இருக்குது வித் மேக்னசைட் வெயின்ஸோட. அடுத்து நம்ம பார்த்தோம்னா ஆல்கலைன் ராக்ஸ் அண்ட் கார்போனடைட்ஸ். ஆல்கலைன் ராக்ஸ் அப்படின்னா நம்ம பீரியாடிக் டேபிளில் ஃபஸ்ட் குரூப் செகண்ட் குரூப் ஹைட்ரஜன் தவிர ஆல்கலைன் மெட்டல்ஸ் ப்ளஸ் ஆல்கலைன் எர்த் மெட்டல்ஸ் ரெண்டும் வந்து ஒரு ராக்கில் இருந்துச்சுன்னா அதுதான் வந்து ஆல்கலைன் ராக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ கார்போனடைட்ஸ்னால் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், அதுவும் வந்து ஒரு நியர் சர்ஃபேஸ் டு வால்கானிக் இக்னியஸ் ராக் தான். கிரேட்டர் தென் 20% வந்து கார்பனேட் மினரல்ஸ் வந்து இருக்கும். இது வந்து வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் தமிழ்நாடில் வந்து நமக்கு கிடைக்குதான். ப்ளஸ் வந்து இன்னும் ஒரு மேஜராக கார்பனடைட் கிடைக்கிற 7 இடங்களின் தமிழ்நாடு அப்படின்னு பார்த்தோன்னா சேவத்தூர், சம்மல்பட்டி, ஜோகிப்பட்டி, கரப்பட்டு, ஒகேனகல், பக்கநாடு, கும்பம், இந்த ரீஜன்ஸ்லாம் வந்து கார்பனடைட் வந்து நம்மளுக்கு மேஜராக கிடைக்குது. இன்னும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆல்கலைன் கார்பனேட் பாடிஸில் வந்து சென்டர் பார்ட்டில் அதோட கோரில் வந்து அல்ட்ராமேஃபிக் ராக்ஸ் இருக்கிறதாகவும், அல்ட்ராமேஃபிக் ராக்ஸ்னால் அந்த டியூனைட் பெட்ரோடைட் அதெல்லாம் வந்து இருக்கலாம், அதோட ஓரங்களில் பார்த்தீங்கன்னா சைனைட் வந்து இருக்கிறதா சொல்கிறாங்க. சைனைட் அப்படின்னாரும் ஒரு ப்ளூட்டானிக் இக்னியஸ் ராக் தான். அதில் வந்து ரெண்டு பிளாஜோக்ளேஸ்மே ஆல்கலி ஃபெல்ஸ்பார் ப்ளஸ் பிளாஜோக்ளேஸ் ஃபெல்ஸ்பார் ரெண்டுமே வந்து இருக்கும். ஸோ சென்ட்ரல் பார்ட்டில் வந்து அல்ட்ராமேஃபிக் ராக்ஸ் இருக்கிறதாகவும், அதோட ஓரங்களில் பெரிஃபரியில் சைனைட் ராக்ஸ் இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. ஸோ சிவன்மலை சைனைட் காம்ப்ளெக்ஸு கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. அங்கே என்னென்ன ராக் டைப்ஸ்லாம் இருக்குன்னா கிரானைட் நீசஸு, ஆம்ஃபிபோலைட்ஸ் அண்ட் கிரானுலைட் ராக் டைப் பீங் நெஃபிலின் சைனைட்னு சொல்கிறாங்க. நெஃபிலின்றது வந்து ஒரு ஃபெல்ஸ்பத்தாய்ட் மினரல், அது வந்து சைனைட் கூட இருக்குது. நம்ம ஐஜிஎஸ் கிளாஸிஃபிகேஷனில் கூட நம்ம கீழே பார்ப்போம் நெஃபிலின் சைனைட் அப்படின்றது, ஃபெல்ஸ்பத்தாய்ட் கூட நம்ம கீழே பார்ப்போம். ஸோ இந்த சதர்ன் கடலேட்டரைன் ஆஃப் சவுத் இந்தியா டைவர்ஸ் லித்தாலஜிஸ் இன்க்ளூடிங் கிரானைட், நம்ம எல்லா இந்த ராக் டைப் எல்லாமே நம்ம பார்க்குறோம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ப்ளஸ் ஸ்பெஷலாக நம்ம தமிழ்நாடில் என்னென்ன ராக் டைப்ஸ்லாம் பார்க்குறாங்க, இனி ஏலகிரி, சேவத்தூர், கொரட்டி, ஒகேனக்கல், சம்மல்பட்டி, பக்கநாடு, கம்பமேடு, புட்டேடி அப்படி அந்த ஊர்லலாம் வந்து நம்ம என்னென்ன ராக் டைப்ஸ் பார்க்குறோம் அப்படின்றத இங்கே பக்கத்தில் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் கடைசியாக கிரானைட்டு அப்படின்றதும் நம்மளுக்கு தமிழ்நாடு பொறுத்தவரையும் மூணு விதமாக பிரிச்சிருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து மொய்யார் பவானி ஆத்தூருக்கு மேலே ஒரு விதமான கிரானைட்டாகவும், மொய்யார் பவானி ஆத்தூர் டெக்டானிக் ஜோனுக்கும் காவேரி பாலகாட்டு டெக்டானிக் ஜோனுக்கும் நடுவில் ஒரு கிரானைட் இன்ட்ரூஷன் ஆகும். ப்ளஸ் சவுத் ஆஃப் பாலகாட் காவேரி ஷியோ ஜோனுக்கும் கீழே வந்து நம்ம ஒரு விதமான கிரானைட்ஸ்லாம் பார்க்குறதாகவும் கீழே கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. இதுதான் வந்து புரோட்டோசோயிக் ஃபார்மேஷன்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. புரோட்டோசோயிக் ஏன்னு பார்த்தாச்சு. நம்ம அடுத்து வந்து பேலியோசோயிக் குள்ளே நம்ம போகலாம் அடுத்தடுத்த வீடியோஸில். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.